ஹலோ கைஸ், இன்னைக்கு உள்ள வீடியோவில் நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடைசியாக கட்டப்பட்ட மாம்பழத்துறையாறுன்னு சொல்கிற ஒரு அணைப்பகுதியிலையாக இருக்கிறேன். அந்த மாதிரி இந்த அணை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளாடி போவோம். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்க இந்த மாம்பழத்துறையாறான கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில இருந்து 12 கிலோமீட்டர் தூரத்திலயும், கேரளாவோட ட்ரிவாண்டத்துல இருந்து 73 கிலோமீட்டர் தூரத்திலயும் தான் இருக்குது. இந்த அணையோட முன்பகுதியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கல்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த கல்ல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதோட அடிக்கல் நாட்டு விழாவும் அதை திறந்தது பத்தியும் கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி இந்த மாம்பழத்துறையாறு அணையுடைய அடிக்கல் நாட்டு விழா 1999 கருணாநிதி அவர்களால் நடத்தப்பட்டது. அதை தொடர்ந்து இதோட திறப்பு விழா 2010 மு க ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட்டிருக்கு. நாங்களும் அந்த அணையோட திறப்பு விழா பத்தின டீடைல்ஸையும் பாத்துக்கிட்டு அப்படியே அணைக்குள்ளாடி போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ள போகும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய கேட்டை கிராஸ் பண்ற விதமா இருக்கும். அதையும் கிராஸ் பண்ணிட்டு நம்ம உள்ள போகணும். உள்ள போகும்போது ஏதாவது என்ட்ரி ஃபீஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அப்படி எதுவும் அவங்க சார்ஜ் பண்ணல. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த அணையோட என்ட்ரன்ஸ்ல இருந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பார்க்கவே ரொம்ப அழகா தெரியும். அந்த அழகையை ரசிச்சுட்டு நாங்களும் டேம பாக்குறதுக்காக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த அணையோட உபரிநீர் திறக்கிற ஒரு பகுதியை நம்மளால பார்க்க முடியும். உபரிநீர் பாய்கிற இடம் பார்க்கவே ரொம்ப அருமையா இருந்துச்சு. இன்னொன்னு என்னன்னா, நாங்க போன நேரத்துக்கு உபரி நீர் திறந்துருந்தாங்க. அந்த உபரிநீரும் கம்மியா தான் பாய்ந்து ஓடிட்டு இருந்தது, ஆனாலும் பார்க்க ரொம்ப அழகா தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்க மாம்பழத்துறையாறு அணையில இருக்கிற அழகு நிறைந்த மரங்களையும் பார்த்துக்கிட்டு அப்படியே பார்க் போலான்னு கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டா அந்த மரங்களை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பார்க்கை நாங்க பார்த்துட்டோம். பட் அந்த பார்க்கை பாத்தீங்கன்னா ரொம்ப புதர் நிறைந்ததா இருந்துச்சு. மத்தபடி அந்த பார்க்ல இருக்கிற சீசா ஊஞ்சல் போன்ற பொழுதுபோக்கு விளையாட்டுகள் எதுவுமே டேமேஜ் ஆகாம தான் இருந்துச்சு. பட் புதர்னு பாத்தீங்கன்னா ரொம்ப காடு போல புதர் பிடிச்சிருந்து அது கூட கட் பண்ணி இருந்தாங்கன்னா இந்த பார்க் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அநேகமா மழைக்காலம் ஆனதுனாலதான் இந்த புதர்களை வெட்டாம விட்டுருப்பாங்க போல. அதுக்கப்புறம் நானும் வந்ததுக்காச்சு ஏதாச்சும் பண்ணுவோம்னு சொல்லி ஊஞ்சால்ல கொஞ்ச நேரம் ஆடி ஆடி இருந்தேன். அதுவும் ரொம்ப எக்ஸைட்மெண்டா தான் இருந்துச்சு. சரி, நான் மட்டும்தான் ஊஞ்சால்ல ஆடிட்டு இருக்கேன்னு பார்த்தா என்னையும் பார்த்து கொஞ்சம் பிள்ளைங்க எக்ஸைட் ஆகி அவங்களும் இந்த மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகள் விளையாடுறதையும் பார்த்து பார்த்து நானும் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த அணையில இருக்கிற ரெயின்காஜ்னு சொல்லப்படுற மலைமானி நிலையம் இருக்கிறதா பார்த்தேன். சரி, அதையாச்சும் ஒழுங்கா மெயின்டைன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் எல்லாம் ஒழுங்கா தான் பண்றாங்க போல. அதோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டான பிளேஸ்ல கரெக்டா தான் வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, மாம்பழத்துறையாறு பகுதியில இருக்கிற மலை அளவை இந்த பகுதியில இருந்து தான் கணக்கு பண்றாங்க. இந்த மலைமானி நிலையத்தோட பக்கத்திலேயே தான் பாசனத்துக்கு நீர் திறக்கிற கால்வாய் இருக்குது. அந்த கால்வாயை நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் ரொம்ப புதர் நிறைந்துதான் காணப்பட்டது. சரி, அந்த கால்வாய் பகுதியை பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அணையோட மேற்பகுதியை பார்த்து நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போகும்போது இந்த அணையோட பேர்பலகைன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப போல்டா எல்லாரும் படிக்கிற விதமா நடுப்பகுதியில வச்சிருக்காங்க. அந்த பேர்பலகையில அணையோட தனித்துவம் தானாவே தெரியற மாதிரி அமைஞ்சிருக்குது. அணையோட மேற்பகுதியில செல்ற வழியிலே லெப்ட் சைட்ல ஒரு ஓடை இருந்துச்சு. அந்த ஓடையில இயற்கையா மலையில இருந்து உருவாகிற தண்ணீர் பாய்ந்து ஓடிட்டு இருந்து அந்த நீரும் ரொம்ப குளிர்ச்சியா இருந்துச்சு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே ஓடையோட சைடுல நடக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த அணையோட மேற்பகுதியை எப்படியோ ரீச் பண்ணிட்டேன். நான் நேரமே சொன்னது மாதிரிதான் இந்த அணை தன்னுடைய முழு கொள்ளளவான 54 அடியையும் எட்டி இருக்கு. இந்த அணையால மொத்தமா 25 குளங்கள் பாசன வசதி பெறுதும். நம்ம இப்ப பாக்குற இந்த இடத்துலதான் கால்வாய்க்கு தண்ணி திறக்கிற மதகே இருக்குது. சரி, அது பக்கத்துல போலான்னு பாத்தீங்கன்னா எங்க நல்ல நேரத்துக்கு வேற அந்த டோரும் ஓபன்ல இருந்துச்சு. நாங்களும் கால்வாய்க்கு தண்ணி திறக்கிற அந்த மதகு பகுதியை பார்க்கணும்னு சொல்லி அந்த எண்ணத்துல நாங்களும் நடந்து அது பக்கத்துல போக ஆரம்பிச்சிட்டோம். ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா தண்ணி முழுக்க முழுக்க நிறைந்து ரொம்ப அருமையா காணப்பட்டது. இன்னொரு விஷயம் என்னன்னா, மலையும் அது பக்கத்துல இருக்கும் போது ரொம்ப அருமையா தோன்றுச்சு. இந்த இடத்துல இருந்து போட்டோ எடுத்தாலும் பார்த்து போட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கணும், ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கீழே விழுற மாதிரி இருக்கும். ஒரு வழியா நாங்க கால்வாய் மதகு பகுதியை ரீச் பண்ணிட்டோம். மொத்தமா ரெண்டு மதகு வழிதான் இந்த அணையில தண்ணீர் பாசனத்துக்கு திறக்கிறாங்களாம். இந்த ஒரே அணையால மொத்தமா 31.28 ஏக்கர் அளவுக்கு பயிர்கள் பாசன வசதி பெறுதான். அது மட்டும் இல்ல, அந்த மதகு பகுதியை ரொம்ப அழகா வடிவமைச்சு வச்சிருக்காங்க. அது ரொம்ப நீட்டாவும் மெயின்டைனும் பண்ணிட்டு வராங்க. அணையில இருந்து வர தண்ணீர் ரெண்டு மதகுகள் வழியா ஒன்னு நேராவும் இன்னொன்னு இடதுபுற கால்வாய் வழியும் செல்லுகின்றது. இந்த ஒரே பார்வையிலே கன்னியாகுமரி மாவட்டத்தோட அழகே தென்படுது. அழகு நிறைந்த மலைப்பகுதியுடைய இந்த அணைய கண்டிப்பா நீங்க பாக்காம வந்துடாதீங்க. அப்புறம் நாங்களும் அந்த அணையோட கடைசி பகுதி, அதாவது ஓர்
ஓவர் ஃப்ளோ ஆகிற இடத்துல போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த இடத்துலயே வந்து ரீச் ஆகிட்டோம். இங்க இருந்த அணையை நீங்க பாத்தீங்கன்னா செம வேற லெவல் வியூவா இருந்துச்சு, ரொம்ப அழகா அருமையா தெரிஞ்சிச்சு. அப்படியே நாங்களும் உபரி நீர் திறக்கிற இடத்தை பார்த்தோம். அதை நாங்களும் பார்த்தோமா, நாங்களும் நினைச்சோம் ஒருவேளை மதகு இருக்கும்னு தான் நினைச்சோம். ஆனா அப்படி எதுவுமே இல்லை, அவங்க ஜஸ்ட் இந்த சிமெண்ட்னால இதே மாதிரி பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மதகு இல்லாதனால தண்ணி நிறையும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த டேம்ல இருக்கிற உபரி நீர் கால்வாய் வழி தண்ணி போற மாதிரி தான் இருக்குது. இந்த மாம்பழத்துறையாறு அணையோட மொத்த உபரி நீர் வெளியேற்று திறன் எவ்வளவுனா 5783 கன அடி ஆகும். அது மட்டும் இல்ல, இந்த உபரி நீர் கால்வாயோட நீளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 131 மீட்டர் அளவாகும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த உபரி நீர் கால்வாயோட வடிவமைப்புன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாம்பழத்துறையாறு அணையோட இயற்கை அழகுன்னு பாத்தீங்கன்னா மத்த அணைகள் தோக்குற அளவுக்கு அவ்வளவு இயற்கை அழகு மிகுந்ததா காணப்பட்டுச்சு. சோ எழில் மிகுந்த இந்த பகுதியில ஆடுகளும் ஆபத்தை உணராம இந்த மாதிரி துள்ளி ஓடி விளையாடி கொண்டிருந்துச்சு. சோ அந்த ஆடுகளுடைய விளையாட்டு தன்மையும் பார்த்துக்கிட்டு அந்த டேமோட இயற்கை அழகையும் ரசிச்சுக்கிட்டு நாங்களும் திரும்பவும் கிளம்பி வீட்டுக்கு போலான்னு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இவ்வளவு அழகு மிகுந்த இந்த அணையை கண்டிப்பா நீங்களும் ஒரு வாட்டியாச்சும் வந்து பாருங்க. அதுவும் மழை காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி நிறைஞ்சிருக்கிறதையும் ரொம்ப அழகா ரசிச்சுட்டு போலாம். இந்த மாம்பழத்துறையாறு அணையோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுவரை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.